ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் கூல் ஐடியாஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் செஞ்ச வீடியோவை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, கொதிக்கிற லாவாவை தூக்கி மின்சார மீன் அப்படிங்கிற மீனை வந்து இவர் ஃப்ரை பண்ண போகிறாரு. அதுதான் அந்த யூடியூப் சேனலில் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். என்னென்னா, அந்த கொதிக்கிற லாவா ரெடி பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அலுமினியம் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும், அதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அடுப்புலையும் வச்சிட்டாரு. இப்போ வந்து அந்த மின்சார மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறாரு இல்லையா. ஃப்ரை பண்ண போகிறதுக்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாரு, கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. உப்பு மசாலா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அந்த ஃப்ரை பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ வந்து அதெல்லாம் போட்டால் தான் ஃப்ரை பண்ண முடியும். என்னடா இது, லாவா வச்சு மீன் பொறிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இப்போ நானும் போய் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு ரெடி பண்ணிட்டாப்ல, அடுப்பை ரெடி பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் வைப்பாங்கள அவன், அந்த அவனும் சட்டியும் ரெடி பண்ணிட்டாப்ல. இப்போ வந்து சட்டியில் வச்சுட்டாப்ல மீனை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறாருனா, அந்த லாவா அந்த அலுமினியத்தை வச்சு ரெடி பண்ண அந்த லாவா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கதை 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 கொழுந்து கொட்டி எரியுது. ஓகே, இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டாப்ல. அதில் கிடக்கிற அக்கா சைடு கிசைடு எல்லாம் அழுக்கெல்லாம் தூக்கி தூர போட்டு இப்போ வந்து அவர் ட்ரை பண்ண போகிறாப்ல. சட்டியை தூக்கிட்டாரு, கொண்டு வந்து ஊற்ற போகிறாப்ல. ஊற்றியாச்சு, சட்டியில் ஊற்றினோடனே மீன் ரெடி ஆயிடுச்சு. எப்படி சூப்பராக ரெடி பண்ணிட்டாப்ல மீனை. இன்னமும் மொத்தமாக உழுது என்னன்னு தெரியாது. சரி ஓகே, பரவாயில்ல, அது எதுவும் இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்கலாம். சரி ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது மீன். சரி, எல்லாத்தையுமே அப்படி ஃபில் பண்ணிகிட்ருக்காப்புல சட்டியில். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன். நல்லா புகை புகையாக வருது. ஸோ வந்து இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண போகிறாரு. ஏன்னா பயங்கர சூடாக இருக்கும் இல்லையா, கை வைக்க முடியாது. ஸோ இப்போ இந்த சூடை போக்குறதுக்காக அவர் வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாப்புல. எடுத்துட்டாரு, கரண்டியை வச்சு எடுக்கிறாப்புல எடுத்துட்டாரு. எடுத்து ரெடி பண்ணிட்டாப்புல, எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நான் பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போ தலைவர் மீனை வந்து இப்போ எடுக்க போகிறாப்புல, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. நம்மளை காமிக்கிறாரு. அவர் சாப்பிடும்போது கையாமையாக கையாமையான்னு சொல்லி சத்தம் வந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு சாப்பிட்ட மாதிரி தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள்.